வெல்கம் டு டே டு டே டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே பிளக் பாயிண்ட்ஸுக்கு சைல்ட் ப்ரூஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பிளக் பாயிண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ரீச்சபிளான பிளேஸில் இருந்ததுன்னா அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி டம்மிலாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இதை நம்ம எடுத்தோன்னா கையோட ஈஸியாக சீக்கிரமாக வந்துடும். ஸோ அது அந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்காது. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணியே எப்படி சைல்ட் ப்ரூஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி லாக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நார்மல் ப்ரெஸ்ஸிங் டைப்பாக இருந்ததுன்னா குழந்தைங்க ஈஸியாக ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி டைப் எடுத்துக்கோங்க. பாக்ஸோட சைஸ் உங்களுடைய பிளக் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் எடுத்துடாதீங்க, சின்னதாகவும் எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி கரெக்டாக இருந்ததுனால தான் ஈஸியாக இருக்கும். பாக்ஸோட மூடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் போர்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பிளாஸ்டிக் ஒட்டுறதுக்குன்னு க்ளூ இருக்கும். அந்த க்ளூ யூஸ் பண்ணி மூடி மேலே சுற்றி நிறைய அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. வேறு க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க இழுத்தாங்கன்னா அது கையோடு வந்துடும். அதனால் நல்ல க்ளூவாக பார்த்து யூஸ் பண்ணணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் குழந்தைங்கள டச் பண்ண விடுங்க. இதில் லாக் வந்து நான் மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் கீழே வைக்கிற மாதிரி கூட வைக்கலாம். இது வந்து வெயிட்லெஸ் பாக்ஸாக இருக்கிறதுனால கீழே இந்த மாதிரி பாக்ஸ் தொங்குச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பட் நல்ல வெயிட் உள்ள பாக்ஸாக இருந்ததுன்னா கீழே தொங்குச்சுன்னா மேபி அது வெயிட்டில் வந்து கீழே விழறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுடைய லாக் கீழே இருக்கிற மாதிரியான சைஸில் வந்து பார்த்து ஒட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைனா கூட இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாடலில் ஏதாவது பாக்ஸ் இருந்துன்னா அதை எடுத்துக்கோங்க. அது மூடியில் நடுவில் ஹோல் போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டப்பாவால் அதை ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொட்டேட் டைப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்களால் அந்தளவுக்கு ஈஸியாக அதை ஓப்பன் பண்ண முடியாது. இதுவும் இன்னொரு டெக்னிக் தான். இன்னொரு டைப் இந்த மாதிரி லார்ஜ் நெக் உள்ள பாட்டிலாக எடுத்துக்கோங்க. இது வந்து ரொட்டேட் பண்ணுற மாடலாக இருக்கணும். இதில் இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இதை பேஸில் வச்சு ஃப்ளக் பாயிண்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேணும்னா அந்த மூடியை நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற டைப் இல்லைன்னா இந்த பாட்டில் டைப் வந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா டிப்ஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.